பெண்களுக்கு அதிக நன்மைகள் தரக்கூடிய ஒரு முக்கியமான அரிசியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் பூங்கார் அரிசியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இந்த பூங்கார் அப்படிங்கிற அந்த பேர் காரணம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூப்படையிறது அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேருந்து மருவி மருவி பூங்கார் கார் பட்டத்தை சேர்ந்த அரிசின்றதுனால இந்த ரெண்டு வார்த்தைகளோட அர்த்தத்தையும் சேர்ந்து தான் பூங்கார் அப்படின்ற பேர் காரணம் வந்திருக்கு பூப்படைகிற பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சிங்கிறது உற்பத்திங்கிறது வந்து நடக்க அப்போ முக்கியமாக அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஒரு பீரியட்ஸ் வரத்துக்கும் நடக்கிறதுக்கும் இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமான எல்லா விதமான வியாதிகளுக்கு உணவே மருந்தா இருக்கக்கூடிய அரிசி தான் இந்த பூங்காறு அரிசி அப்படின்னு சொல்லலாம் இந்த அரிசியை எப்படி சரியா சாப்பிடணும் அப்படின்னா இந்த அரிசியை மிக்சியில ஒடிச்சுட்டு ஒன்றுக்கு நாலு மடங்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த நொய்யை போட்டு நல்லா வேகும்போது இந்த நாட்டு மருந்து கடையில் அதிமுதிரை பொடி அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அந்த அதிமுதிரை பொடியை வந்து ஒரு கால் ஸ்பூன் அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்துப்பு சேர்த்துட்டு இதை கஞ்சியாக டெய்லி நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல உணவாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய வயிற்ற வலி ஓவர்ஃப்ளோ அதே மாதிரி கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா விதங்களுக்கும் ஒரு மருந்தே உணவாக இந்த பாரம்பரிய அரிசி வந்து பயன்படுது அதில் குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ரத்த அபிவிருத்திக்கும் அதிகப்படியான எலும்பு சக்திக்கும் ஒரு ப்ரெக்னண்ட்டாக இருந்தாலும் சரி பால் கொடுக்கும் தாய்மார்களாக இருந்தாலும் சரி இயற்கை வைத்தியர்களால் பரிந்துரை செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான அரிசி தான் இந்த புங்கர் அரிசி இதை வந்து நம்ம அவள் வகைகளாகவும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இந்த அவலை வந்து மிக்சியில் ஒரு ரவ பதத்துக்கு நீங்கள் ஒடிச்சுட்டு தேங்காய் பாலில் ஊற வச்சு உலர்பழங்களையும் அதில் சேர்த்துட்டு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் பொதுவாக பெண்கள் சந்திக்கக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு அதே மாதிரி ஓவர் ஃப்ளோ இல்லை எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர மாட்டேங்குது அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு பாரம்பரிய அரிசியே ஒரு சரியான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து இந்த பூங்கார் அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா புட்டு அதாவது நீராவியில் வேக வச்சு செய்யும்போது அதோடைய பழங்கள் வந்து அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க இந்த அரிசியை அப்படியே மிஷினில் எடுத்துகிட்டு போயிட்டு புட்டுக்கோ இல்லை இடியாப்பத்துக்கோ எது உங்களுக்கு தேவையோ அதை மாதிரி நீங்கள் கொண்டு வந்துட்டு நீங்கள் ரெகுலராக செய்கிற புட்டும் இடியாப்பமும் நீங்கள் செய்துக்கலாம் நீராவியில் செய்து காலையில் கொடுங்க இல்லை கஞ்சியாக கொடுங்க இது மாதிரி பெண்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய அரிசியான பூங்காடு அரிசியை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகளிருக்கும் சமைச்சு கொடுங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க